எலக்ட்ரானிக்ஸில் டெய்லியும் நிறையா புது புது விதமான இன்வென்ஷன்ஸ் கொண்டு வராங்க. அதில் இன்ட்ரெஸ்டிங்கான 5 இன்வென்ஷன்ஸை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பவர்டு வியரபிள்ஸ். அப்படின்னா நம்ம டெய்லி லைஃப்பில் நிறையா எக்ஸசைஸ் பண்ணுவோம், அதில் ஸ்வெட் வரும், அதாவது வேர்வை வரும். அந்த வேர்வையை அப்படியே எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? ஆமாம், அப்படி ஒரு டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கரண்ட்டை வச்சு என்ன செய்ய முடியும்னு நீங்கள் கேட்பீங்க. அது அவ்வளோ பெரிய ஹை லெவல் ஆஃப் கரண்ட் கிடையாது. நம்ம ஹார்ட் ரேட்டை மானிட்டர் பண்ண, ஃபிட்னஸை ட்ராக் பண்ண நிறைய விதமான டிவைசஸ் இருக்குது. அந்த டிவைசஸுக்கு தேவையான கரண்ட்டை இது கொடுக்கும். அது ஒரு பேண்ட் மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. அதை நம்ம செஸ்ட்டில் மாட்டிக்கலாமா? இதை செய்ய அதிக செலவாகுமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஆகாது, வெறும் $10 இல்லை அதுக்குள்ளதான் செலவாகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ஒரு பாலிமர், அப்புறம் லிக்விட் மெட்டலால் செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி இன்னும் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலராடோவில் இருக்கிற ரிசர்ச்சர்ஸ் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி டெக்னாலஜி வச்சு யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஒரு ஃப்ளெக்சிபிள் ஸ்மார்ட் வாட்சை டிசைன் பண்ணிக்கிறாங்க. ஸ்மார்ட் வாட்ச்னாவே உங்களுக்கு தெரியும், அது ஹெல்த்தை பற்றி நிறையா மானிட்டர் பண்ணலாம். பேசிக்காக ஸ்மார்ட் வாட்ச்னாவே ஒரு டைம் சார்ஜ் போட்டுட்டோம்னா 1 week இல்லை 2 weeks அதோட பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்து சார்ஜ் தாங்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறப்போ வார ஸ்வெட் வழியாக ஜென்ரேட் ஆகிற எலக்ட்ரிசிட்டி வாட்சோட பேட்டரியில் ஸ்டோர் ஆகி அப்போ தான் யூஸ் பண்ணிக்கும். இதில் யூஸ் பண்ணிக்கிற பேட்டரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பர், ஆனால் ஹார்ம்ஃபுல். அதை டிஸ்போஸ் பண்ணுறது கஷ்டம். சப்போஸ் அது வெடிச்சிச்சுன்னா அதுலேருந்து வர ஆசிட் நம்ம ஸ்கின்ல பட்டுச்சுன்னா ஸ்கின் டிசீஸ் வரக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஆனால் இதையும் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பெட்ரோல் காரு பைக்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்பார்க் பிளக் எடுக்கானா நம்ம ஏர் ஃபியூயல் மிக்சரை இக்னைட் பண்ணுறக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஸ்பார்க் பிளக்குக்கு பதிலாக லேசர் லைட்டை யூஸ் பண்ணி ஏர் ஃபியூயல் மிக்சரை இக்னைட் பண்ணலாம்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்ம ஸ்பார்க் பிளக் ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல லேசர் லைட்டோட சோர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னால் லேசர் லைட் ஒரு பவர்ஃபுல் ஃப்ளாஷை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த பவர்ஃபுல் ஃப்ளாஷ் நம்ம ஏர் ஃபியூயல் மிக்சரை பேர்ன் பண்ண ஹெல்ப் பண்ணும். லேசர் இக்னிஷனில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ஏர் ஃபியூயல் மிக்சரை இக்னைட் பண்ண லெஸ் எனர்ஜி போடும், அப்புறம் கார்பன் ஃபார்மேஷனும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் இது ஸ்பார்க் பிளக்கோட கம்பேர் பண்ணுறப்போ எக்ஸ்பென்சிவ், ஆனால் இதோட எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். இந்த டெக்னாலஜி வந்துச்சுன்னா ஏர் பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகும், அப்புறம் இன்ஜின் பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ட்ரோன்ஸ். நமக்கு வர கொரியர், ஃபுட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிவரி மேன் தான் டெலிவரி பண்ணுறாங்க. அது எல்லாத்தையும் ட்ரோன் நம்ம செலக்ட் பண்ணிக்கிற லொக்கேஷனுக்கு டெலிவரி பண்ணுறது தான் இந்த டெக்னாலஜி. இதுக்காக சிட்டி சென்டரில் ஏர்கிராஃப்ட் ட்ரோனுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 4th cut யூகே கவர்மெண்ட் தனியாக ஃபண்டிங் கூட பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இது நமக்கு நடைமுறைக்கு வருமானு கேட்டிங்கன்னா டவுட் தான். அது ஏன் நான் டவுட்டுன்னு சொல்கிறேன்னா இதுக்கு நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வேணும். நம்ம ஊரில் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கே 10-15 ஆயிடும். அதுக்கப்புறம் தான் இந்த டெக்னாலஜி நடைமுறைக்கு வரும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ணுற 10-15 இதை விட பெரிய டெக்னாலஜி கூட வந்துடும். இதனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் ஆகிறது டவுட் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டோரிங் கிரிட்ஸ். நாம செங்கலை வச்சு என்ன பண்ணுவோம்? வீடு கட்டுவோம், இல்லைன்னா பில்டிங் கட்டுவோம். வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில் செங்கலால் கட்டப்பட்ட பில்டிங்கில் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ரிசர்ச்சஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. நாம் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். சப்போஸ் அந்த பேட்டரி பட்டலையா, அது கூட இன்னொரு பேட்டரி கனெக்ட் பண்ணுவோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? அதை விட ஹை கெப்பாசிட்டி உள்ள பேட்டரியை கனெக்ட் பண்ணுவோம். செங்கலால் கட்டப்பட்ட பில்டிங்கில் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அது எப்படின்னா செவப்பு கலரில் இருக்கிற செங்கலை சூப்பர் கெப்பாசிட்டரை மாற்றி அதை வச்சு கட்டுவாங்களாமா? செங்கல் இருக்கிற செவப்பு கலர் எல்லாமே அயன் ஆக்சைடு, அது எனர்ஜி சேவ் பண்ணி வைக்க யூஸ் ஆகும். இந்த டெக்னாலஜி வந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு யூபிஎஸ்ஸே தேவையில்லை. வீடு இல்லைன்னா பில்டிங் கட்டும் போதே எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ரூம் கட்டிட்டோம்னால் அதில் நம்ம எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சு கரண்ட் இல்லாதப்ப யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் கார் பேட்டரி. எல்லாருக்குமே எலக்ட்ரிக் கார் வாங்கலாம்னு ஒரு பெரிய ஆசை இருக்கும். ஆனால் எலக்ட்ரிக் கார் வாங்காமல் பெட்ரோல் இல்லை டீசல் கார் வாங்கிறதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா சார்ஜ் டைம். பெட்ரோல் இல்லை டீசல் காரில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes நின்னாவே போடும், பெட்ரோல் இல்லை டீசல் ஃபில் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் எலக்ட்ரிக் காரில் பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக சார்ஜ் போடணும்.
அப்பவும் 400 இல்ல 500 கிலோமீட்டர் தான் போக முடியும். அப்பதான் மறுபடியும் ரொம்ப நேரம் சார்ஜ் போடணும். இந்த ப்ராப்ளத்தை பிரேக் பண்றதுக்கு தான் ஒரு புது டெக்னாலஜி வந்திருக்கு. காரை சார்ஜ் போட்டு விட்டுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரக்குள்ள கார் ஃபுல் சார்ஜ் ஆயிடும்னு சொல்றாங்க. எல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லயுமே பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரியை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணோம்னா பேட்டரி சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும்னு யூஎஸ் இருக்கிற பான்ஸ்டேட் யூனிவர்சிட்டி சொல்கிறாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணோம்னா பேட்டரியை ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியாது. அதுக்கு தான் பேட்டரியை 60 டிகிரி செல்சியஸுக்கு ஹீட் பண்ணி அப்புறம் சார்ஜ் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு மறுபடியும் நார்மல் டெம்பரேச்சருக்கு கூல் பண்ணோம்னா பேட்டரிக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. அந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ண நிக்கல் ஃபைல் யூஸ் பண்ணுறாங்க. அது 30 செகண்ட்ஸில் பேட்டரியை இன்டர்னலாக ஹீட் பண்ணும். அப்புறம் அதை கூல் பண்ணுறதுக்கு காரில் கூலிங் சிஸ்டமும் இன்டர்னலாகவே டிசைன் பண்ணுறாங்க. இப்படி பண்ணுறது மூலயமா நம்ம காரை வெறும் 15 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். இந்த டெக்னாலஜி இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா அப்புறம் நிறைய இடத்துல சார்ஜ் ஸ்டேஷன்ஸ் ஓப்பன் பண்ணாங்கன்னா 90% ஆஃப் த பீப்புள் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான 5 இன்வென்ஷன்ஸை பற்றி சொல்லிடுறேன். இந்த இன்வென்ஷன்ஸில் உங்களுக்கு பிடிச்ச இன்வென்ஷன் எது, எந்த இன்வென்ஷன் வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கீழே லைக் பண்ண கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.